நெக்ஸ்ட் பேசிக் எலமெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அதில் என்னென்னா லைன்ஸ் திக் லைன்ஸ் டாட்ஸ் சிங்கிள் டாட்டர் லைன்ஸ் டபுள் டட்டல் லைன்ஸ் அண்ட் லைன் டாட்ஸ் ஓகே ஸோ இதுதான் ரொம்ப பேசிக் இது வந்து ரொம்ப முக்கியம் மிகுந்தி போடுறதுக்கு ஸோ பார்க்கலாம் லைன்ஸ் லைன்ஸ் என்ன அப்படின்னா ஸ்ட்ரைட் லைன் போட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இதிலேயே வந்து வெர்ட்டிக்கலாகவும் ஹரிசாண்டலாகவும் ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இதில் வந்து திக் லைன்ஸ் திக் லைன்ஸ் என்ன அப்படின்னா ரெண்டு லைன்ஸ் போட்டுட்டு அதை வந்து ஷேட் பண்ணணும் ஓகேவா சென்டரில் வந்து ஷேட் பண்ணணும் இதான் வந்து திக் க்ளைன்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க நெக்ஸ்ட் என்னென்னா டாட்ஸ் பார்க்க போகிறோம் டாட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே வச்சுட்டு ப்ரெஷர் மட்டும் கொடுக்கணும் ஓகேவா நீங்கள் ஒன்றும் பண்ணக்கூடாது ஜஸ்ட் ப்ரெஷர் கொடுத்து அதை வந்து புஷ் பண்ணிங்க அப்படின்னா வந்து டாட்ஸ் அழகாக வந்துடும் நெக்ஸ்ட் வந்து சிங்கிள் டாட்டர் லைன்ஸ் சிங்கிள் டாட்டர் லைன்ஸில் வந்து ஃபஸ்ட் லைன் போட்டுவிட்டு அதுக்கு மேலேயே ஓகே டா டாட்ஸ் வச்சிடணும் அவ்வளோதான் டபுள் டாட்டர் லைன்ஸ்னால் வந்து டபுள் லைன் போட்டுட்டு மேலையும் கீழேயும் வந்து டாட்ஸ் வைக்கணும் அதுதான் டபுள் டாட்டட் லைன்ஸ் லைன் டாட்டட்ஸ் அப்படின்னா லைன் போட்டு லைனுக்கு மேலேயே டாட்ஸ் வைக்கணும் ஓகேவா ஸோ இதுக்கு மேலேயே நான் வந்து டை லைனுக்கு வெளியில் வச்சுருப்போம் இது வந்து லைனுக்கு மேலேயே வைக்கணும் ஓகேவா அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் ஸோ வந்து இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இப்போ வந்து ஆர்கானிக் கோன் ஐ மீன் நம்ம பண்ணுற கூனுக்கும் நம்ம கடையில் கிடைக்கிது இல்லை ஸோ அந்த சிங்க் கோன்னாக வச்சுக்கோங்களேன் ஸோ ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் ஓகேவா ரெண்டுலேயும் போட்டால் வந்து உங்களுக்கு லைன்ஸு இது இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இது வந்து நார்மல் நம்ம நம்ம ரெடி ஐ மீன் பண்ணுற கோன் ஓகே ஸோ அதில் போட்டிங்கன்னா தின் லைன்ஸ் ரொம்ப தின்னாக வரும் ஓகே ஸோ வந்து எப்பயுமே வந்து நீங்கள் லைன்ஸ் போடுறப்போ என்னென்னா கையிலையோ நல்ல நோட்டில் எது போட்டாலும் சரி அப்படியே அதை வந்து நோட்டில் வந்து அப்படி அழுத்தி போடக்கூடாது ஓகே கொஞ்சம் கீழே வச்சு லைட்டாக கோனை தூக்கி அப்படியே நைஸாக போடணும் அப்படி தான் வரும் ஓகே ஸோ வந்து இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட் லைன் ஓகே செகண்ட் லைன் வந்து ஒரு மாதிரி வந்திருக்கா ஸோ அப்படி போடக்கூடாது அது ராங் நெக்ஸ்ட்டு தேர்ட் ஃபோர்த் லைன் வந்து ஸோ வந்து எந்த கேப்பும் இல்லாமல் எதாவது ஸோ அந்த மாதிரி போடணும் ஓகே இப்போ நான் சிங்க் வச்சு போடுறேன் இங்கே பாருங்கள் எப்படி போடுறேன்னு சொல்லிட்டு நோட்டை பிடிச்சி அப்படி அழுத்தி போடக்கூடாது லைட்டாக அப்படி தூக்கிந்தால் தெரியதாக கூல் அப்படி தூக்கி அப்படி அப்படி போடணும் ஓகே ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போடுங்க இந்த மாதிரி போட்டு பாருங்கள் ஸோ நான் போட்ட மாதிரி நான் ஃபோர் லைன்ஸ் ஃபைவ் லைன்ஸ் அந்த மாதிரி போட வேணாம் ஒரு நோட்டு எடுத்துக்கோங்க நோட்டு ஃபுல்லாக ஸ்ட்ரைட் லைன்ஸ் ஒரு ஒரு பேஜ் ஃபுல்லாக ஸ்ட்ரைட் லைன்ஸ் நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஃபுல்லாக வெர்டிகல் லைன்ஸ் அந்த மாதிரி போடணும் ஓகே சாப்பிடுங்க அப்படியே லைட்டாக தூக்கி எப்படி போடணும் ஓகே ஸோ வந்து ஒரு பேஜ் ஃபுல்லாக வெர்டிக்கல் லைன்ஸ் அண்ட் ஒரு பேஜ் ஃபுல்லாக அரிஜான் லைன்ஸ் மாதிரி போட்டு பாருங்கள் ஸோ இதுலேயுமே வந்து நீங்கள் க்ரி அது போடுறதுக்கு யூஸ் ஆகும் ஸோ அதிலேயே வந்து வெர்டிக்கல் லைன்ஸ் அண்ட் ஹரிசான லைன்ஸ் எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா பண்ணிவிட்டு எனக்கு குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து கேப் விட்டு ஒரு மாதிரி தான் வரும் ஸோ கூட ப்ராக்டிஸ் பண்ண பண்ணால் நல்லா வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துடும் ஓகேவா இந்த மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போடக்கூடாது ஸ்ட்ரைட்டாக ஓகே ஸோ வந்து ஸ்மூத்தாக அப்படியே வரும் ஸ்ட்ரைட்டாக ஸோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அப்படி தான் வரும் நீங்கள் போக போக கரெக்டாக வந்துடும் ஓகேவா ஸோ போட்டு பாருங்கள் இது வந்து சின் கோனில் போட்டுது நெக்ஸ்ட் வந்து இந்த இந்த கோனில் ஐ மீன் நம்ம நம்ம செய்கிற கோனில் எப்படி வருது பாருங்கள் ரொம்ப தின் லைன்ஸ் வந்து அழகாக நீட்டாக தின்னாக வரும் அதில் கொஞ்சம் திக்காக வரும் லைன்ஸ் ஃப்ளோ நல்லாயிருக்கும் சரி ஓகே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் க்ளாஸில் பார்க்கலாம் செஞ்சு பாருங்கள்